Hello friends, welcome to my channel Easy Tasty Recipes. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ரவா பொங்கல். கல்யாண வீட்டில் சாப்பிட்ருப்பீங்க, அதே டைப்பில் தான் செய்ய போகிறோம். வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். புதுசாக சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மற்ற டிஃபன் வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கும், டச் பண்ணி பார்த்துக்கோங்க. மேலே ஐகார்டில் வர ரெசிபிஸும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவா பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் வந்து இந்த கப்பில் வந்து இந்த டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் வந்து வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். இப்போது இதே டம்ளரில் வந்து கால் கப்பு வந்து பாசிப்பருப்பு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு 2-3 ட்ராப் ஆயில் ஊற்றி ஒரு 5-6 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. தேவையான பொருட்கள் வந்து வேக வச்ச பாசிப்பருப்பு, வெள்ளை ரவை, கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி, மிளகு சீரகமும் பொடிச்சு வச்சுருக்கேன் ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு முந்திரி, பெருங்காயத்தூள் கொஞ்சம், ஒரு 2 காஞ்ச மிளகாய், தேவையான அளவு உப்பு. இது வந்து குக்கிங் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் கீயும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ரெண்டும் மிக்ஸ் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி, இப்போ வந்து ஒரு டம்ளர் ரவை எடுத்திங்கன்னா அதுக்கு 4 டம்ளர் தண்ணி அதே கப்பில் நீங்கள் அளந்துக்கணும். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பேனில் ஆயில் ஊற்றிருக்கேன். செஞ்சு முடிச்சுட்டு மேலே கீ ஊற்றிக்கலான்ட்டு இப்போ நான் கீ ஊற்றலை. இதில் வந்து காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, மிளகு சீரகம் பொடித்தது, பெருங்காயம், முந்திரி எல்லாம் இப்போது தாளிச்சிட்டோம். இஞ்சி எல்லாம் தாளிச்சிட்டோம். இப்போது இதில் இந்த வெந்த பாசிப்பருப்பை போட்டுக்கோங்க. போட்டுட்டு 4 டம்ளர் தண்ணி அளந்து ஊற்றிடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். 4 டம்ளர் ஊற்றிட்டோம், இது நல்லா கொதி வரட்டும், வந்த பின்னால் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. நான் இதிலையே உப்பு சேர்த்துட்டேன். உப்பை நீங்கள் வந்து ரவை உப்புமாக்கு எப்படி வந்து நிதானமாக ரவையை தூவுவீங்களோ அதே போல் ஒரு கையில் தூவிட்டு மறு கையில் கொஞ்சம் ஸ்பீடாக நீங்கள் கிளறி விட்டுக்கணும். நல்லா இருக்கும், இருக்குனதும் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம ரவா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. பேனில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இதுதான் பதம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு கீ மேலே போட்டுக்கோங்க. போட்டு ஒரு தடவை கலந்துட்டிங்கன்னா உங்கள் கல்யாண வீட்டு ரவா பொங்கல் ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. எப்பயுமே ரவா உப்புமா தான் செஞ்சிட்ருப்பீங்க, ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சூடு ஆற ஆற இது இன்னும் கொஞ்சம் கெட்டிப்பட்டுடும். நான் சொன்ன அளவு தண்ணி வந்து இதுக்கு கரெக்ட் மெஷர்மெண்ட், அந்த அளவே ஊற்றிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், சுவையான நம்ம ரவா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் சிம்பில் டச் பண்ணிங்கன்னா ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். ட்ரை இட் அண்ட் டேஸ்ட் இட். தேங்க்யூ.